டிவைசஸ் poetic டிவைசஸ் இது தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த போயட்டிக் டிவைசஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் அந்த போய் போய்டிக் டிவைசஸில் இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு தனியாக வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரியணுன்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டில் தேடி போய்ட்டு அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம போயம் நடத்தும் போதும் கூட இடையில் வந்து எப்படி வந்து அலிட்ரேஷன் அதுக்கப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ரைமிங் வேர்ட்ஸ் ரைமிங் ஸ்கீம் கண்டுபிடிக்கிறதுன்றதும் சொல்லியிருக்கிறோம் நீங்கள் அந்த போயமை பார்த்தீங்கன்னாலும் உனக்கு உங்களுக்கு அதுக்கு உண்டான விஷயங்களும் உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் போயிட்டிக்கல் அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் அண்டு ஆன்சர் த கொஷின்ஸ் ஃபாலோயிங் கொஷின்ஸ் கொஷின் நம்பர் ஒன் ஹீ வில் நாட் சீ மீ ஸ்டாப்பிங் ஹியர் டு வாட்ச் இஸ் உட்ஸ் ஃபில் அப் வித் நோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு லைன் கொடுத்துருவாங்க அந்த ரெண்டு லைனுக்குள்ளே இருக்கக்கூடிய சம்மந்தமான கொஷின் கேட்பாங்க அந்த ரெண்டு லைனில் நமக்கு என்ன புரிஞ்சுதோ அந்த புரிஞ்சதுக்கு உண்டான ஆன்சர்ஸை நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ரெண்டு லைன் கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஹூ டஸ் இ ரெஃபர் டு இங்கே ஹீங்கிறது யாரை குறிக்கும் ஹீ வில் நாட் சீ மீ ஸ்டாப்பிங் ஹியர் டு இஸ் ஃபில் அப் ஸ்னோ இங்கே யாரை அவன் என்ன பார்க்க மாட்டான் அப்படின்னு அந்த ஹீங்கிறது யாரை குறிக்கணும்னு கேட்குறாங்க ரெஃபர்ஸ் த லேண்ட் ஓனர் இவர் போய்ட் போயிட்டு அந்த லேண்டோடைய ஓனர் தான் ஹீங்கிறது கொஷின் நம்பர் டூ ஐடென்டிஃபை த சீசன் வித் தீஸ் இந்த சீசனில் என்ன மாதிரியான லைன் கொடுத்துருக்குறாங்க எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இப்போ செகண்ட் லைன் பாருங்களேன் டு வாட்ச் இஸ் உட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ 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 முழுக்க அந்த மரங்களில் நிறைஞ்சிருக்கான் அப்போ எந்த சீசனில் ஸ்னோ நிறைஞ்சிருக்கும் அப்படின்னா வின்டரில் தான் இல்லையா அப்போ த சீசன் இஸ் வின்டர் நெக்ஸ்ட் கொஷின் பார்ட் டூ மை லிட்டில் ஆர்ஸ் மஸ்ட் திங்க் இட் க்வேர் டு ஸ்டாப் வித்வுட் ஏ ஃபார்ம் ஹவுஸ் நியர் இப்போ இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் ஹூ இஸ் அ ஸ்பீக்கர் இங்கே மை லிட்டில் ஆர்ஸ் அப்படிலாம் சொல்கிறாரு இல்லையா யார் ஸ்பீக்கர் த போயிட் நீங்கள் போய்டுன்னு எழுதலாம் அப்படி இல்லைனா அந்த போய்டோடைய அந்த போய்டுடைய நேம் ராபர்ட் ஃப்ராஸ் இஸ் த ஸ்பீக்கர் அப்படின்றதும் கொடுக்கலாம் கொஷின் நம்பர் டூ ஒய் ஷுட் த ஹார்ஸ் திங்க் இட் குயர் குயர்னால் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இப்போ ஏன் வந்து அந்த குதிரை ஸ்ட்ரேஞ்சாக திங்க் பண்ணுது இட் ஷுட் த திங்க் இட் குயர் டு ஸ்டாப் வித்தவுட் எ ஃபார்ம் ஹவுஸ் நியர் எப்போவுமே இந்த போயிட்டு என்ன பண்ணுவார்னால் ஏதாவது ஒரு தான் போயிட்டு இறங்குவார் அங்கே தான் வந்து அந்த குதிரையை நிறுத்துவார் ஆனால் இங்கே எந்த விதமான ஃபார்ம் ஹவுஸும் இல்லை இவர் எதுவுமே இல்லாமல் நடுக்காட்டில் எடுத்துகிட்டு வந்து நிறுத்தின உடனே இது ஒரு சந்தேகத்துக்கு உண்டான அளவுக்கு புதுசாக இருக்கிற இடம் மாதிரி திங்க் பண்ணி திங்க் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறேன் வுட் த ரை் ஸ்கீம் இதில் என்னென்ன ரைமிங் ஸ்கீம் இதில் பயன்படுத்தியிருக்காங்க ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னா இந்த ரெண்டு லைன் முடிகிற போது இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ரைமிங் வேர்ட்ஸ் குயர் நியர் ரெண்டுமே ஒரே மாதிரியான ப்ரொனன்சேஷனில் வர்றது தான் இங்கே நம்ம பேராயிடுப்போம் நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் த்ரீ ஹி கிவ்ஸ் இஸ் அார்னஸ் பெல்ஸ் ஏ ஷேக் டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக் ஹூ டஸ் ஹீ ரெஃபர்ஸ்

ஹி கிவ்ஸ் இஸ் harness பெல்ஸ் a ஷேக் டு கெட் இஸ் மாஸ்டர்ஸ் அட்டென்ஷன் இங்கே கொஞ்சம் கவனி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தன்னை ஓடிக்கிட்டு வர அந்த குதிரை அந்த குதிரைக்கு மேலே இருக்கக்கூடிய தன்னுடைய ஓனரை ஓனருடைய அட்டென்ஷனை கவர் பண்ணுறதுக்காக இப்படி செய்யுது அதாவது ஏன் இங்கே கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி நம்பர் அடுத்த கொஷின் ஹவு டஸ் தார்ஸ் கம்யூனிகேட் வித் போய்ட் இப்போ இந்த குதிரை எப்படி தன்னுடைய ஓனராக இருக்கக்கூடிய இந்த போய்ட்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுது இட்டு கம்யூனிகேட்ஸ் வித் த பெல் சவுண்டு அது அந்த பெல் சவுண்டை கொடுத்து தான் அதாவது தன்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆர்னஸில் இருக்கக்கூடிய பெல்லை ஷேக் பண்ணி அதோட கம்யூனிகேட்டை பண்ணிகிட்ருக்கு கொஷின் நம்பர் ஃபோர் த உட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் பட் ஐ ஹாவ் ப்ராமிஸஸ் டு கீப் கொஷின் நம்பர் ஒன் ஹவு ஆர் த உட்ஸ் உட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க த உட்ஸ் ஆர் லவ்லி அண்டு லவ்லி டார்க் அண்டு டீப் அந்த மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக டார்க்காக டீப்பாக இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் ஹூ டஸ் ஐ ரெஃபர் டு இங்கே ஹைங்கிறது யாரை குறிக்கும் ஐ ரெஃபர்ஸ் டு த போய்ட் நம்ம போய்டுன்னு எழுதலாம் அப்படி இல்லைன்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படின்னும் எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் வாட் ஆர் த promises த ஸ்பீக்கர் இஸ் டாக்கிங் அபவுட் என்னென்ன மாதிரியான சத்தியங்களை எல்லாம் இங்கே இந்த ஸ்பீக்கர் இருக்கிறாருன்னு கேட்குறாங்க த ஸ்பீக்கர் இஸ் டாக்கிங் அபவுட் டியூட்டீஸ் டு டூ பிஃபோர் இஸ் டெட் இவருடைய இறப்புக்கு முன்னாடி இவர் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன அப்படின்றது தான் இங்கே ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறார் நெக்ஸ்ட் கொஷின் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் இப்போ பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் லைனில் போயிட்டு ரெண்டு முறை ஒரே லைனில் சொல்லியிருப்பார் ஏன் அப்படின்னு கேட்குறாங்க த போயிட் ரிப்பீட்டட் த லாஸ்ட் லைன் டு மேக் ஏ ஸ்ட்ராங் கிளைம் தெளிவாக சொல்கிறார் இல்லை நான் பண்ண மாட்டேன் இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஸ்ட்ராங்காக தன்னுடைய சொல்கிறது இதில் ரெண்டு விதமான மீனிங் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து அவர் சொல்கிறார் அண்ட் மைல்ஸ் டு கிவ் பிஃபோர் ஸ்லீப் இன்றைய நாட்களில் நான் தூங்க போகும் வரை இந்த மரங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் வாழ்க்கையில் நிரந்தரமாக தூங்குவதற்கு முன்னால் வரை நான் மரங்களை எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய ப்ராமிசஸை இங்கே ஸ்ட்ராங்காக சொல்கிறார் நெக்ஸ்ட்டு கொஷின் எக்ஸ்பிளைன் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் இந்த வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க இதுக்கு என்ன மீனிங் த போயிட் ஹேஸ் ஸோ மெனி டியூட்டிஸ் இன் இஸ் லைஃப் இந்த போயிட்டுக்கு வாழ்க்கையில் நிறைய டியூட்டிஸ் இருக்கும் அதில் ஹி வான்ஸ் டு கம்ப்ளீட் ஆல் பிஃபோர் இஸ் டெத் அதை இவருடைய இறப்புக்கு முன்னால் எல்லாத்தையும் செய்தாகணும் அப்படின்னு சொல்கிறார் நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் சிக்ஸ் ஹூஸ் ஊட்ஸ் தீஸ் ஆர் ஐ திங்க் ஐ நோ இஸ் ஹவுஸ் இஸ் இந்த வில்லேஜ் தோ இந்த மரங்கள் எல்லாம் யாருடையது எனக்கு தெரியும் அவருடைய வீடு இந்த கிராமத்துக்கு வழியில் தான் இருக்குது ஹூட் ஹஸ் ஐ ரெஃபர் டு இங்கே ஐங்கிறது யாரை குறிக்கும்னு கேட்குறாங்க ஐ ரெஃபர் டு த போயேட் ராபர்ட் ஃப்ராஸ்ட் நெக்ஸ்ட் வேர் இஸ் த ஹவுஸ் அந்த ஹவுஸ் எங்கே இருக்குது த ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ் அந்த வீடு யாருடைய வீடுன்னா அந்த காட்டுக்கான அந்த மரங்களுக்கான சொந்தக்காரருடைய வீடு அங்கே வில்லேஜில் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் செவன் பிட்வீன் த உட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக் த டார்க்கஸ்டு ஈவினிங் ஆஃப் த இயர் நம்பர் ஒன் ஹவு இஸ் எ லேக் அந்த லேக் எப்படி இருக்குது த லேக் இஸ் ஃப்ரோசன் உறைந்து போய் பனிக்கட்டியாக நீரெல்லாம் பனிக்கட்டியாக மாறி அந்த ஹவுஸ் இருக்குது நெக்ஸ்ட் வாட் இஸ் த போய்ட் சி நியர் அந்த போய்ட் வந்து அருகாமையில் என்ன பார்க்குறாரு த போய்டு இஸ் இஸ் எ ஃபார்ம் ஹவுஸ் நியர் கல்டிவேட் பண்ணக்கூடிய அந்த ஃபார்ம் ஹவுஸ் அந்த இருக்கக்கூடிய ஃபார்ம் ஹவுஸ் அதை பார்க்குறாரு அண்ட் ஊஸ் ஸ்டாண்ட்ஸ் பிட்வீன் த உட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக் மரங்களுக்கும் அந்த உறைந்து போயிருக்கக்கூடிய ஏரிகளுக்கும் இடையில் யார் இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க த போயிட் ஆன் இஸ் ஆஸ் ஸ்டாண்ட்ஸ் வித் பிட்வீன் த உட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக் நெக்ஸ்ட் பார்ட் வாட் இஸ் அ ஸ்பெஷலிட் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் த டே இந்த நாளினுடைய ஸ்பெஷல் என்ன த டே இஸ் த டார்கஸ்டு ஈவினிங் ஆஃப் த இயர் என்ன அந்த நாளினுடைய ஸ்பெஷல்னால் ஆண்டுகள்லேயே ரொம்ப டார்க்கஸ்ட்டு ஈவினிங்காக இருக்கக்கூடியது தான் அந்த நாள் அதுதான் அங்கே சொல்கிறாங்க கொஷின் நம்பர் எயிட் த ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் த ஸ்வீப் ஆஃப் ஈஸி வெண்ட் அண்டு டவுனி ஃபிளீக் த ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் த ஸ்வீப் ஸ்வீப்னா பெருக்கக்கூடியது அங்கே அந்த காட்டில் அமைதியாக இருக்க காட்டிலே எந்த விதமான சத்தமும் இல்லை வெறும் பெருக்கிற சத்தம் மட்டும்தான் கேட்குது யார் பேர் இருக்கிறதுனா காற்றுகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அப்படியே ஊதி தள்ளிட்டு ஒரு மாதிரி சவுண்டு வருது ஆஃப் ஈஸி விண்ட் அண்டு டவுனி ஃப்ளேக் டவுனி ஃப்ளேக்னால் அந்த எல்லாம் அப்படியே கொட்டி கிடக்கிற அந்த சத்தமும் அந்த காற்றினுடைய அதுவும் ஈஸி விண்டு அந்த தென்றல் காட்டுற மாதிரி ஊதல் காட்டுற மாதிரி வருது இல்லையா அதுவும் தான் இங்கே வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாரு இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் டிஸ்கிரைப் த சவுண்ட் இந்த போயம் இந்த போயமில் வரக்கூடிய சவுண்ட் என்ன அப்படின்னா த த த சவுண்ட்ஸ் ஆஃப் விண்ட் அண்டு ஸ்னோ நெக்ஸ்ட் பி பார்ட் எக்ஸ்பிளைன் டவுனி ஃப்ளேக் இங்கே டவுனி ஃப்ளேக்னால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க டவுனி ஃப்ளேக் மீன்ஸ் ஸ்னோ இஸ் ஃபாலிங் ஆஸ் டவுனி ஃப்ளேக் மேலேருந்து கீழே அப்படியே ஃப்ளேக் மாதிரியே விழுந்துட்ருக்கான் எதுனா ஸ்னோ ஸ்னோ தான் இங்கே டவுனி ஃப்ளேக் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு ஓகே டேர் ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய போயம் அப்ரிசியேஷன் பார்த்தோம் இதனுடைய புக் பேக் அண்டு பேராகிராஃபை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் Thank you.